திருச்சி அருகே வருடத்திற்கு 3 முறை மட்டுமே நடைபெறும் சூரிய பூஜை வழிபாட்டில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருச்சி கல்லணை ரோடு சர்க்கார் பாளையம் கிராமத்தில் கரிகால் சோழனால் கட்டப்பட்ட பழமையான காசி விஸ்வநாதர் ஆலயம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலின் சார்பு கோவிலாகும். இத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் நடைபெறும் குருபூஜை சிறப்பு வாய்ந்தது. வருடத்தில் வேறு எந்த நாட்களிலும் இல்லாதவாறு ஆவணி மாதம் 7, 8 மற்றும் 9 தேதிகளில் சூரியனின் கதிர்கள் மூலஸ்தானத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் சிவலிங்கத்தின் மீது நேரடியாகப்படும். இச்சமயத்தில் இறைவனை வழிபாடு செய்தால் திருமண தடை, பிணிகள் நீங்கி பல நற்பணங்கள் கிட்டும் என்று ஐதீகம். இந்நிலையில் ஆவணி மாதம் 7ஆம் நாளான இன்று சூரிய வழிபாடு நடைபெற்றது. இதையடுத்து காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் திருச்சி மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து பக்தியுடன் வழிபட்டனர். இது சர்க்கார் பாளையம் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் கோவில். இதில் வந்து ஆவணி 7, 8, 9 எப்போவுமே வந்து வருஷம் வருஷம் சூரிய பகவான் வந்து சிவன் மேலே படுவார். நந்தியிலேருந்து சிவன் உச்சிக்கு போயிட்டு உச்சியிலேருந்து கீழே இறங்கி வருவார். நேற்றுலாம் மழை பெஞ்சுது, வருமா வராதான் இருந்தோம். இன்றைக்கி வந்து நல்லாவே சூரிய பகவான் வந்து சிவன் மேலே பட்டார். இன்றைக்கி நல்லா இருந்தது தரிசனம், நல்லா தெளிவாகவே தெரிஞ்சிச்சு சாமி, நல்லா இருந்தது. ஹர ஹர நம பார்வதீபதயே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சியிலிருந்து கல்லணை செல்லும் வழியில் சர்க்கார் பாளையம் கிராமத்தில் கரிகால சோழ மன்னரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட காசி விசாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஆவணி மாதம் ஆண்டுதோறும் 7, 8, 9 ஆகிய 3 தேதிகளில் பாஸ்கர பூஜை என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் சிவபெருமானை வழிபடுவதாக நமது ஆலயத்திலே ஆண்டுதோறும் இந்த சூரிய பூஜை வழிபாடு நடைபெற்று வருகிறது. 6:30 மேல் 6:40 சிறப்பான முறையிலே சூரிய பகவான் சிவபெருமானை தரிசனம் செய்து பூஜையான நடைபெற்றது. இந்த பூஜை நாளையும் நாளை மறுதினம் 2 நாட்கள் நடைபெற இருக்கிறது. நவகிரகங்களை கோலாக விளங்கக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த சூரிய பகவான் அவரே வந்து சிவபெருமானை வழிபாடு செய்வது நம் ஆலயத்தின் மிகவும் சிறப்பு வைபவம். அந்த வைபவம் நடைபெற்றது.